தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் சிபிகே இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் பதற்றம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் இந்த காணொலி நாம் பேசுகிறோம் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் வந்தால் யார் ஜெயிப்பாங்க யார்கிட்ட வந்து அதிகமான மில்ட்ரி பவர் இருக்குது அப்படின்னு இப்போ பல்வேறு தரப்பில் வந்து மக்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சைனாவுக்கு தான் அதிகமான பவர் இருக்குது ஸோ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் வந்ததுன்னா சைனா தான் ஜெயிக்கும் ஏன்னால் இதுக்கு முன்னாடி நைன்டீன் அந்த சிக்ஸ்டீஸில் அப்போது நடந்த போரையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க ஸோ சைனா ஜெயிக்கிறது தான் வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலாக அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் தோணும் அவங்க வந்து அந்த காலத்தில் இருக்காங்க ஒரு இப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கு ஏன்னா இப்போ ரெண்டு நாடுகளுமே வந்து சமபலத்தில் தாங்க இருக்குது ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் கடற்படையில் மட்டும்தான் சைனாவோட ஆதிக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது

ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் சண்டை போடவே முடியும் மற்ற இடத்துல வந்து மனுஷனே உள்ள போக முடியாது பனிப்பாறை பனிப்பிரதேசமாக இருக்கும் மனுஷனே ஒரு இடத்தை தாண்டி போக முடியாது அந்த மாதிரியான ஒரு இயற்கை அரண் மாதிரி நிறைய இடங்களும் இருக்கு ஸோ அப்போது சில இடங்களில் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து போட முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெளிவாகவே தெரியும் இதில் வந்து நம்ம இந்த கடற்படையை வந்து கன்சிடரே பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க கடல் மூலமாக வந்து நம்மளை வந்து சைனா வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சைனாவோட ஆதிக்கம் வந்து அந்த தென் சீன கடல் எல்லைன்னு சொல்லுவாங்க சவுத் சைனா சீல தான் ரொம்பவே ஆதிக்கம் அதிகம் ஏன்னா அந்த சவுத் சைனா சீ வந்து எப்படியாவது அவங்களுடைய கண்ட்ரோலில் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சைனா வந்து ரொம்பவே ஆசைப்பட்றாங்க பட் அதில் வந்து ஒரு சின்ன சிக்கல் நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுப்போமே அந்த சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய அவங்க எல்லா படைகளையுமே வந்து கொண்டு வந்து இவங்க அந்த இந்தியன் ஓஷனில் இந்தியாவை சுற்றி நிறுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க சவுத் சைனா சீல என்ன ஆகும்னா அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் நேட்டோவோட போர்க்கப்பல்கள் என்ன பண்ணணும்னா அந்த சவுத் சைனா சீ வந்து ஆக்கிரமி தைவானுக்கு அந்த பக்கம் ஆல்ரெடி அமெரிக்காவோட போர்க்கப்பல் நிறைய அந்த வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் அதே போல ஜப்பானோட அந்த இடத்துல வந்து இருக்கும் சைனாவோட போர்க்கப்பல்கள்லாம் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா அவங்களோட போர்க்கப்பல் வந்து சைனா பக்கம் வந்துடுவாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வேர்ல்டு வார் மாதிரி வந்துடும் எப்பவுமே ஒரு விஷயம் தான் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் அது வந்து வேர்ல்டு வாரை மாறதுக்கான வாய்ப்பு தான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இருக்காது நான் மட்டும் சொல்லல வேர்ல்டுக்கூடிய எல்லாரும் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் கூடிய அத்தனை விமர்சகர்கள் அதான் தான் சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் வந்துச்சுனா இந்த கடல் வழியாக வரக்கூடிய இந்த யுத்தம் வந்து நடக்கவே நடக்காது ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே சோல்ஜர்ஸ் மூலமாகவும் டேங்க்ஸு மிசைல்ஸ் ஸோ இது மூலமாகவும் தான் போர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ வந்து நாம் ஒரு விஷயத்தை எடுத்துப்போம் பட்ஜெட் பார்ப்போம் மில்டரி பட்ஜெட்டில் வந்து யாரும் அதிகமாக ஒதுக்குறாங்கன்னா கண்டிப்பாக சைனா தான் வந்து அதிகமான மில்டரி பட்ஜெட் வந்து ஒதுக்குறாங்க ஒன் செவன் பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கான மிலிட்ரி பட்ஜெட் வந்து சைனா வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒதுக்குறாங்க பட் வேறு நீங்கள் இந்தியா பார்த்தீங்கன்னா அறுபத்தொரு பில்லியன் டாலர் அளவுக்கான மிலிட்ரி பட்ஜெட் தான் வந்து இந்தியா வந்து ஒதுக்குறாங்க அதிகமான வீரர்கள் போர் வீரர்கள் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனாவை விட இந்தியா கிட்டே தாங்க அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு காலத்தில் வந்து இருபது லட்சம் போர் வீரர்கள் வந்து சைனாவில் வந்து இருந்தாங்க பட் அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு இந்த கடந்த பத்து வருஷத்தில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஜப்பான் சொன்ன ஒரு புள்ளி வரும் இந்த பத்து வருஷத்தில் அவங்களோட போர் வீரர்கள் வந்து ரொம்பவே பாதிக்க அதிகமாக குறைச்சிட்டாங்க அது இல்லாமல் நிறைய டெக்னாலஜி வந்து சைனா வந்து அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முறவர் பார்த்திங்கன்னா அந்த கடற்படைக்கு வந்து அதிகமான செலவு வந்து சைனா வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அந்த கடற்படைக்கு அதிகமாக செயல் செலவு பண்ணுறாங்கன்னா அவங்க நிறைய நாடுகளில் வந்து நிறைய அந்த ஹார்பர்ஸ்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கு இல்லையா இந்த காஸ்கோ ஷிப்பிங் கார்பரேஷன் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கடற்படையை தான் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக அந்த கடற்படையை வந்து வச்சுருக்காங்க ஸோ அவங்க வந்து இந்த போர் வீரர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே குறைச்சிட்டாங்க சுமார் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரம் அளவுக்கு தான் போர் வீரர்கள் வந்து சைனாவுக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் அளவுக்கு போர் வீரர்கள் வந்து சைனா இந்தியா கிட்டே வந்து இந்திய வசம் வந்து இருக்குது ஸோ போர் வீரர்களில் பார்த்தீங்கன்னா இந்த தரைப்படையில் பார்த்திங்கன்னா இந்தியாவோட பலம் தான் ரொம்பவே அதிகம் அதை வந்து நாம் இங்கே புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த போர் விமானம்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா கிட்டே ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு அளவுக்கு போர் விமானம் இருக்குது அதே போல் சைனாகிட்ட பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி நூறு அளவுக்கு போர் விமானம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டேட்டா வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த டேட்டா வேரியேஷன் வந்து எப்பவுமே வந்து அதிகமாகவே இருக்குது ஏன்னா எந்த நாடுமே வந்து ஓப்பனாக அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை அதே மாதிரி இன்னொரு விஷயம் ரெண்டு நாட்டுகிட்டேயுமே வந்து நியூக்ளியர் பவர் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ அது அணு ஆயுத யுத்தமாக மாறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க மக்கள் தொகையில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்தியாவும் சைனாவும் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஈக்குவலாகவே இருக்காங்க ரெண்டு நாட்டுலேயுமே வந்து ஈக்குவல் ஈக்குவலான அளவுக்கு மக்கள் தொகையும் இருக்குது அதே போல் சைனா வந்து மூன்றாவது ஒரு பெரிய நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா வந்து ஒரு ஏழாவது பெரிய நாடு அதே போல் எல்லை பரப்புலையும் வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து விட்டு கொடுக்குற அளவுக்கு இல்லை ஸோ ஒன்லி ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கடற்படையில் மட்டும்தான் கடற்படையில் வந்து சைனாவோட அதிகம் வந்து அதிகமாக இருக்குது அவங்க வந்து அதிகமான கடற்படை வச்சுருக்காங்க பட் அந்த கடற்படையை வச்சு இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான போர் வந்ததுன்னா வாய்ப்பில்லை வெராஸ் நீங்கள் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான போர்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து அந்த கடற்படை வந்து யூஸ் ஆகும் அதே போல் அமெரிக்காவுக்கும் ஐ மீன் ஆஸ்திரேலியாவுக்கும் சைனாவுக்குமான போர் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்து அந்த கடற்படைக்கான வேல்யூ வந்து இருக்குது வேறே நீங்கள் இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான அந்த போர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து தரைப்படையை தான் சொல்லுமே தவிர கடற்படை வந்து நீங்கள் சொல்லவே கூடாது அதே போல் இந்த வான்படை அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கணும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்டு வெஹிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போர் ஆயுதமெலாம் இருக்கக்கூடிய வெஹிக்கல்ஸ் இந்த ஆம்ண்டு வெஹிக்கல்ஸில் இந்தியா கிட்ட வந்து ஆறாயிரத்தி எழுநூறுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அங்கே கிட்ட பார்த்திங்கன்னா அங்கே தான் வீக் அவங்க வீக்கு ஐயாயிரத்துக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆம்டு வெஹிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் அதே போல் லான்ச் ராக்கெட்ஸில் பார்த்திங்கன்னா இந்தியா கிட்ட வந்து ஐநூறு அளவுக்கு லான்ச் ராக்கெட் இருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே சைனாவில் வந்து ஆயிரத்தி ஐநூறு வந்து லான்ச் ராக்கெட்ஸ் வந்து அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சைனாவும் சமபலத்தில் தான் மில்டரி அளவில் பவரில் இருக்காங்களே தவிர பட்ஜெட் வந்து அதிகமாக ஒதுக்குவாங்க சைனா எதுக்காக அந்த பட்ஜெட் வந்து அதிகமாக ஒதுக்குறாங்கன்னா அவங்க வந்து அந்த மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தோட டையப்போட காட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியும் சைனாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பதினாலு பதினஞ்சு நாடுகளோட அவங்களுக்கு வந்து அந்த பார்டர் டிஸ்பியூட் வந்து இருக்கு அதுக்காக தான் இது அதிகமான அளவுக்கு வந்து மிலிட்டரி பட்ஜெட் வந்து அந்த பிஎல்ஏவுக்காக அவங்க வந்து ஒதுக்கிறது மற்றபடி பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் வருமானு கேட்டிங்கன்னா வராது அப்படிங்கிறத நான் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மற்றபடி எல்லாமே சுமூகமாக பேசி தான் தீர்ப்பாங்க அப்படி ஒருவேளை போர் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு மூன்றாம் போராக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு கருத்து ஸோ வழக்கம் போல உங்களுடைய ஏதாவது அந்த கமெண்ட் பண்ணுங்க நாம தொடர்ந்து பேசுவோம் மக்களையாள் மனங்களால் அடக்குமுறையாலும் ஆயுதங்களாலும் இல்லை அன்பாலும் மகிம்சையாலும் நன்றி வணக்கம்